எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, தேங்காய் எண்ணெய் எப்படி தயார் பண்றாங்க அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய்களை வந்து வாங்கி காய போட்டு, ஒரு சாக்கு தேங்காய்களுக்கு 2 மண்டை வெல்லங்கள், 2 எலுமிச்சம்பழங்கள், தேவையான அளவு ஏலக்காய்கள் சேர்த்து செக்கு எண்ணெய் ஆட்டும் ரைஸ் மில்லில் கொண்டு கொடுத்தால் சுத்தமான நயமான தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் கிடைக்கும். தற்போது மாறிவரும் பாரம்பரியங்களில் இது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்போது மனிதர்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான உபாதைகளுக்கு காரணமாக பெரும்பாலும் எண்ணெயைத்தான் பார்க்கிறார்கள். அப்படி மனிதனின் வாழ்வியலில் முக்கியமாக கருதப்படும் எண்ணெய் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது, அது தரமானதா ஒரிஜினலா அப்படின்னு பார்க்கணும் கண்டிப்பா. நம்முடைய மூதாதையர்கள் அனைவரும் செக்கில் ஆட்டிய சுத்தமான எண்ணெயைத்தான் உணவுக்கு பயன்படுத்தி வந்தார்கள், உடலுக்கும் தேய்த்து வந்தார்கள். அப்படிப்பட்ட சுத்தமான எண்ணெய் எப்படி தயார் செய்கிறார்கள் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் 360 உடன். இந்த ஒளிப்பதிவு படமாக்கப்பட்டது எங்கே என்றால், தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் PAP ஆயில் மில்லில் தான் படமாக்கப்பட்டது. அது தேங்காய் ஆகட்டும், கடலை எண்ணெய் ஆகட்டும், அதிலிருந்து வரும் சக்கையை புண்ணாக்கு என்பர். அந்த புண்ணாக்கை தான் மாடுகளுக்கு உணவுப் பொருளாக அளித்து வருகின்றனர். எள்ளிலிருந்து தயாரிக்கப்படும் எள்ளு புண்ணாக்கானது நம் பாரம்பரிய தின்பண்டங்களில் முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கின்றன. செக்கிலிருந்து ஆட்டப்படும் எண்ணெயானது நம் மூதாதையர்கள் காலத்திலிருந்தே பயன்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் நேச்சர் 360 என்பது இயற்கை சூழ்நிலையையும் நம் பாரம்பரியத்தையும் அனைத்து கோணங்களிலும் காண்பிப்பதே. ஆகட்டும் சரி, நம்ம தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு தயாராயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். ஆரம்ப காலங்களில் இந்த செக்கு எண்ணெய் தயாரிப்பதற்கு முதலில் பயன்படுத்தப்பட்டது மாடுகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பெரியவங்க வந்து அடிக்கடி திட்டும்போது கவனிச்சிருப்போம் ஒரு சில வார்த்தைகள், என்னெல்லாம் செக்கு மாடு மாதிரி சுத்துற அப்படிம்பாங்க. தற்போது செக்கு எண்ணெய் ஆட்டுவதற்கு மிஷின் வந்து அது சுத்திக்கிட்டே இருக்கு, நாம் அது பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கோம். மனித வாழ்வில் எண்ணெய் என்பது இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. நாம் அன்றாடம் வாங்கி சாப்பிடும் வடை, முறுக்கு, இன்னும் பல பல தின்பண்டங்கள் அனைத்தும் செய்ய பயன்படுவது எண்ணெயே ஆகும். அந்த எண்ணெய் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறார்கள் என்பதே முக்கியமான ஒன்றாகும். அந்த எண்ணெயே தின்பண்டத்தின் சுவையை மட்டுமல்லாமல் உடலின் ஆரோக்கியத்தையும் முடிவு செய்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எண்ணெய்ச்சத்து உடம்புக்கு ஆகாது, எண்ணெய்ச்சத்து உடம்புக்கு ஆகாது, கொழுப்பு ஏறும், தொப்ப வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எண்ணெயானது உடலில் கண்டிப்பாக ஒரு பங்கு சேர்ந்தே ஆக வேண்டும். அதுவே உடலின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் 360 உடன். என்றும் அன்புடன் தமிழ் நேச்சர் 360.